ஆங்கில புத்தாண்டின் முதல் மாட்டு வண்டி பந்தயம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. சிங்கம்புணரி அருகே பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் குரு பூஜை விழாவை முன்னிட்டு இந்த ஆங்கில புத்தாண்டின் முதலாவது மாட்டு வண்டி எல்கை பந்தயம். 53 மாட்டு வண்டிகள் பங்கேற்பு, பார்வையாளர்கள் உற்சாகமாக கண்டுகளிப்பு. சிவகங்கை மாவட்டம் சிங்கம்புணரி அருகே உள்ள காலாபூரில் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் குரு பூஜையை முன்னிட்டு சிங்கவள 5 நிலை மரவர் நாடு சார்பில் மாட்டு வண்டி எல்கை பந்தயம் நடைபெற்றது. திண்டுக்கல் காரைக்குடி தேசிய நெடுஞ்சாலையில் நடைபெற்ற பந்தயத்தில் சிவகங்கை, மதுரை, புதுக்கோட்டை, தஞ்சாவூர், தேனி, ராமநாதபுரம் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் இருந்து 53 ஜோடி மாட்டு வண்டிகள் பங்கேற்றன. பெரிய மாட்டு பிரிவிற்கு 8 மைல் தொலைவும், கரிச்சான் மாடு, பூஞ்சிட்டு மாடு பிரிவிற்கு 6 மைல் தூரம் என எல்கைகளாக நிர்ணயம் செய்யப்பட்டது. விறுவிறுப்பாக நடைபெற்ற இந்த போட்டியில் எல்கையில் முதல் 3 இடங்களை பிடித்த மாட்டு வண்டிகளின் உரிமையாளர்களுக்கும் சாரதிகளுக்கும் பரிசுகள் வழங்கப்பட்டது. மேலும் கலந்து கொண்ட அனைத்து மாட்டு வண்டிகளின் உரிமையாளர்களுக்கும் சிறப்பு பரிசுகள் வழங்கப்பட்டது. ஆங்கில புத்தாண்டின் முதல் மாட்டு வண்டி பந்தயமான இதனை சிங்கம்புணரி, காலப்பூர், திருப்பத்தூர் மற்றும் சுற்றுவட்டார பகுதியில் இருந்து ஏராளமான பார்வையாளர்கள் சாலையின் இருபுறங்களிலும் நின்று உற்சாகமாக கண்டுகளித்தனர். கடுமையான போராட்டம், கடுமையான போராட்டம். காரைக்குடி செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்க காரைக்குடி நியூஸ் சேனலை லைக் பண்ணுங்க.